ശ്രീമദ്വേദാന്തരാമാണുചേതികൃപയാരംഗനിന്നഭാരം തത്സംപ്രാപ്താകമാം തദ്വിതയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമണികരുണാളഭ്യമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതി വരവണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീ ജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം സ്വാമി ദേശികൻ അരുളിച്ചെയ്തതാണ് ഗോപാല വിംശതി அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரும். இன்றைய தினம் நான்காவது ஸ்லோகம் ஆவிர்பவது அனிபுதா பரணம் புராஸ்தாத் ஆகுஞ்சிதைக சரணம் நிருபதாஹ்ன்யபாதம் தத்னா நிமந்த முகரேண நிபத்ததாலம் நாதஸ்ய நந்த பவனே நவநிஹித நாட்யம். சுவாமி தேசிகன் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின உடனே அவதரித்ததான குழந்தை, அந்த குழந்தை எப்படி பிறந்தது அப்படிங்கிறத அந்த ஜனனம் முதற்கொண்டு அனுபவித்துட்டு வரார். அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது, தாளாட்டுறது முதலியதெல்லாம் அனுபவித்து, அந்த குழந்தையை கொள்வதற்காக வந்த பேச்சு, அந்த பேச்சு பூதனையை எப்படி இவன் சம்ஹாரம் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்தையும் அனுபவித்து, அப்படி அனுபவிக்கும் பொழுது இவன் பராத்பரன் அப்படின்னு பரத்துவத்தை உணர்ந்து, அவன் கிட்ட போவதற்கு அணுகுவதற்கு பயந்து அகலுகிறார் சுவாமி. அப்பொழுது எம்பெருமான் சுவாமி தேசிகனை தன் குழந்தையாக பாவித்து, ஏ குழந்தா இப்படி பரத்துவத்தை கண்டு அகலலாமோ என்று கேட்கிறான். என்னுடைய பரத்துவத்தை பார்த்து விலகி போன நீ, நான் வெண்ணெய் திருடியதை நீ பார் என்று காண்பிக்கிறானான். உடனே சுவாமி தேசிகன் தான் வெண்ணெய் களவுண்டதை காண்பிக்கப் போகிறான் என்றதும், அந்த வெண்ணெய்க்காக நீ ஆடின ஆட்டத்தை எனக்கு காமி, என் கண்முன்னே காமி, வெண்ணெய்க்காக நீ ஆடின ஆட்டம் அந்த லீலையை நான் பார்க்க வேண்டும், அதை என் கண்முன்னே காட்ட வேண்டும் பிரார்த்திக்கிறார் சுவாமி. இது சுவாமியினுடைய ஒரு அனுபவம். அனிபிருதாபரணம் புரஸ்தாத், அனிபிருதாபரணம் அதாவது இவன் ஆடும் பொழுது இவனுடைய காஞ்சி நூப்புறம் போன்றதான ஆபரணங்கள்லாம் இப்படியும் அப்படியும் குலுங்க ஆடுறது. ஆகுஞ்சித ஏக சரணம், ஒரு காலை தூக்கிண்டு மடக்கிண்டு இன்னொரு காலை பூமியில நன்னா ஊனிண்டு ஒவ்வொரு காலையும் மாத்தி மாத்தி ஆடுறார். நிபிருதாண்யபாதம், நிபிருதாண்யபாதம் ஒரு இடது காலை பூமியில் வைத்து வலது பாதத்தை ஆகுஞ்சனம் மடக்கி மறுபடியும் அந்த காலை பூமியிலே வைத்து வலது காலை பூமியிலே வைத்து இடது காலை மடக்கி இப்படி நிமந்தமுகரேன மெதுவாக, அதாவது நன்றாக மெதுவாக வெகுவாக கடையக்கூடியதான அந்த தயிரை கடையக்கூடியதான அந்த சப்தம் வெளிப்படுத்தக்கூடியதான தயிரோடு வரக்கூடியதான அந்த சப்தங்கள், அந்த சத்தம் தத்னா நிபத்ததாளம், அதுக்கு இவனுடைய ஆட்டத்துக்கு அது தாளம் போடுவது போல இருந்ததா, அப்படி நாட்டியம் ஆடக்கூடியதான நாதசிய அவாப்த சமஸ்தகாமனான சர்வலோகநாதனான அந்த எம்பெருமானுடைய நந்தபவனே நந்தகோபன் வீட்டில்
நவநீத நாட்டியம் வெண்ணைக்காக ஆடக்கூடியதான அந்த நடனமானது புரஸ்தாத் என் கண் முன்னே ஆவிர்பவதும் ஆவிர்பவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. இந்த இடத்திலே அதாவது போன ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு பயந்து விலகி போனதான சுவாமி அதை எம்பெருமான் பரத்வத்தை கண்டு இப்படியே விலகி போகலாமா என்று கேட்கும்படியாக ஒரு பாவனையை ஏற்படுத்தி கொண்டு அந்த சர்வலோகநாதனான எம்பெருமான் வெண்ணைக்காக நந்தகோபருடைய வீட்டிலே தான் ஆடின ஆட்டத்தை காண்பிக்க அந்த குழந்தையினுடைய திருமேனியிலே இருக்கக்கூடியதான ஆபரணங்கள்லாம் குலுங்க குலுங்க ஆடினதான ஆட்டத்தை காண்பிக்கிறான். காரார் உரியேற்றி நன்கமய வைத்தனை ஆழ்வார் அனுபவிக்கிறார் நடல்ல இவன் ஆட்டம் ஆடின்றிருக்கான் யசோதை பிராட்டியே இங்க கடைஞ்சின்றிருக்கா தயிரை. அந்த தயிரை வெகுவா கடையும் போது அதுலேருந்து மெதுவா சத்தம் வருதான் தயிர் தயிர் கடையிற சத்தம். அந்த தயிர் அந்த பானையிலேருந்து வெளியில வந்து விழருது அது மெதுவா வந்து விழறான். அந்த விழக்கூடிய சத்தம் இவன் ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு தாளமா இருக்கான். அந்த சத்தத்துக்கு தகுந்தார் போல இவன் ஆடுறான் தாளமும் நாட்டமும் அப்படி இருக்கு. அதனால யசோதை பிராட்டி என்ன பண்றா தயிரை கடைஞ்சி அந்த வெண்ணெயை இவன் திருடாமல் மேல உரியில கட்டி வைக்கிறா ஒளிச்சு வைக்கிறா. ஒளிச்சு வச்சதான அந்த வெண்ணைய இவன் களவு கண்டு அதை சாப்பிடுறான். அப்போது யசோதை வந்து பார்த்துட்டு அந்த கண்ணன் அழைச்சு கயிறுனால கட்டுறா ஒரு தூண்ல கட்டி போடுறா. ஊர்ல இருக்கக்கூடிய கோபிகள் எல்லாரும் ஓடி வராலாம். இவன் தான் என் வீட்டில் தயிரை களவு கொண்டான் என் வீட்டில் வெண்ணையை திருடான் என்னை என் வீட்டில் பாலை குடித்தான் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லி அந்த குழந்தைய தங்களுடைய கண்களால சுட சுட பார்த்தாலாம் கோபத்தோட பார்த்தாலாம் இந்த கோபிகைகள் எல்லோரும் சேர்ந்து அவனை கட்டுவதற்கு உதவி செய்தார்களாம். ஆனால் கண்ணன் என்ன பண்ணா கயத்தனால கட்டக்கூடியதான கோபிகைகளுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு அதை தடுக்காம அமைதியா பதவிசா இருந்தானாம். எதுவும் பண்ணாம பயந்து ஏங்கி அழுந்து அழுது அழுகையோடு நின்றானாம் அழுதுண்டு நின்றானாம். அப்பேற்பட்டதான அந்த சௌலபிய சௌசீல்யாதி காரியங்கள்லாம் நான் பண்ணது உமக்கு தெரியுமா அதை நான் காண்பிக்கிறேன் நானாம் கண்ணன் சுவாமி தேசிகனிடத்திலே. அதுபோல அவருடைய ஹிருதயத்தில் இப்படி கண்ணன் கேட்பதாகவும் அந்த ஹிருதயத்திலேயே நவநீத நாட்டியம் ஆடுவது போலவும் அதை எனக்கு காண்பிக்க வேண்டும் இப்பவே ஆவிர்பாவம் ஆக வேண்டும் அதாவது என் கண் முன்னே சாட்சாத்காரமாக வேண்டும் மனசிலே சாட்சாத்காரமானதான விஷயங்கள் கண் முன்னே வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். நவநீத நாட்டியம் ஆவிர்பவது வலது கால மடக்கிண்டு இடது கால பூமியில நிறுத்திண்டு திருப்பி இடது பாதத்தை பூமியில நிறுத்தி வலது கால மேல தூக்கிண்டு அந்த ஆபரணங்கள்லாம் அழகா அப்படி அசைய அசைய இடையிலே காஞ்சி அந்த நூபுரங்கள் அந்த சிலம்புகள் எல்லாம் சப்திக்க அந்த தயிர் கடையும் பொழுது அந்த தயிரோட ஓசையோட கைத்தளம் போல கைத்தாளம் போல அமையக்கூடியதான என் அப்பன் ஆடின வெண்ணைக்காக ஆடின ஆட்டம் அந்த நந்தகோபன் திருமாளிகளே ஆடின ஆட்டம் அந்த நவநீத நாட்டியம் என் கண் முன்னால் வர வேண்டும். அவாப்த சமஸ்த காமனான கண்ணன் குச்சேலருடைய அந்த அவல் பொறிக்காகவும் தன்னை ஆசிரியச்சதான கோபிகைகளின் வெண்ணையை திருடுவதற்காகவும் ஆடின ஆட்டமானது என் கண் முன்னே வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. பரம்புமாம்சம் அதாவது
அவித்யை அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரகிருதி மாயை, அந்த மாயையானது நீங்கியது, தாய்ப்பால் குடித்து அதன் பிறகு இந்த பிரகிருதி அப்படிங்கிறதான அந்த மாயையில கட்டுண்டு அந்த பிரகிருதி என்பதான மாயை அது கொடுக்கக்கூடியதான விஷப்பால் பிரகிருதி சம்பந்தம் அதிலே உழன்று அதிலிருந்து விடுபடக்கூடியதான அந்த கிருஷ்ணனுடைய பூதனா சம்ஹார விற்பாந்தத்தை எல்லாம் கேட்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது, சொரூப ஆவிர்வாவம் தான் ஏற்படும் என்று அனுபவித்ததான முதல் ஸ்லோகத்தின் விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது அந்த எம்பெருமானுடைய நவநீத நாட்டியத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த நவநீத நாட்டியமானது என் கண்முன்னே ஆவிர்வாவமாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆகுஞ்சித ஏகச்சரணம் ரிபுதான்ய பாதம் நிமந்தமுகரேன நிபத்ததாலம். இவன் ஆட்டத்துக்கும் அதுவும் அந்த வெண்ணைக்காக ஆடக்கூடியதான கூத்து அந்த தாளம் அது எப்படி இருக்கு அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடாதான், இவன் நாட்டியமாடுறான் அதுக்கு தாளமானது வெளியிலேருந்து எங்கேருந்து வரக்கூடாதான், அங்கேயே தயிர் கடையும் போது அந்த தயிர் பானையிலிருந்து வெளியே சிதறும் பொழுது அந்த சிதறக்கூடிய சப்தம்தான் தாளமாக அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ததிரவைர் தாண்டவ சிக்ஷிதம் பராசர பட்டார் அனுபவிக்கிறார் ரங்கராஜஸ்தோத்திர. ததிரவைகி அந்த ததி தயிர் சிந்தக்கூடியதான அந்த சத்தங்களே இந்த தாண்டவத்துக்கு தாளமாக இருக்கணும், இந்த நவநீத நாட்டியத்துக்கு தயிர் அரவமாக இருக்க வேண்டும், தயிர் அரவம் தாளமாக இருக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். நந்த பவனே நவநீத நாட்டியம், நந்தனுடைய கிரகத்துல சந்தோஷத்தில் ஆடினதான நாட்டியம் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகன் பேரி தாடனத்தை பத்தி யாதவா பிரதயத்தில் வர்ணிக்கிறார். அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்யை ஆபீர நாட்டியம் நவமாஸ்திதேன அப்படின்னு. தும்புரு நாரதர் இவாள்லாம் யார் அப்படின்னா இவாள்லாம் கந்தர்வா, இவாளுக்கு இந்த நாட்டிய சாஸ்திரம் இந்த பாடல்கள் தாளங்கள் சங்கீதம் எல்லாம் தெரியும். ஆபீர நடனம் ஆயராட்டம், ஆயராட்டம்ங்கிறது என்ன, இது புதுசா இருக்க வாளுக்கு, இது அசிக்ஷிதம், இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல இது வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி நாட்டியமே ஒண்ணு கிடையாது, இப்பதான் புதுசா அவன் கொண்டு வரான் கண்ணன். ஆயராட்டம், ஆயராட்டம் அப்படின்னா வெண்ணைக்காக ஆடின ஆட்டம் ஆயராட்டம். வெண்ணைக்காக இவன் புதுசா ஆடுறான். ரஞ்சய தீதி ராகம்ங்கிற இந்த ராகமாகிற ஒரு கடல் இந்த இடத்துல வெண்ணைக்காக வெண்ணைக்கு ஆசைப்பட்டு அதிலேருந்து ஆடி பாடி அந்த வெண்ணையை எப்படியாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆடுறான். நூதனமானது புதுசாக காண்பிக்கப்பட்டதான நாட்டியம் இது நவநீத நாட்டியம். நவம்னா புதுசு அர்த்தம், புதிதாக இவனால உருவாக்கப்பட்டதான நாட்டியம். இன்னொரு அர்த்தம் நவநீதத்துக்காக ஆடின ஆட்டம், வெண்ணெய் வேணும்னு ஆடுறான் அதுக்காக ஏற்பட்ட ஆட்டம். இது எப்படி இருக்கு அப்படின்னா கோபிஹி மனாம்சி நவநீதம் உதாபியமோஷிஹி அப்படின்னு கூறத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்திலே சாதிக்கிறார். அந்த கோபி ஜனங்களுடைய மனச கவரணம் அப்படிங்கிறதுக்காக நவநீத நாட்டியம் ஆடினான். நாதசிய நாட்டியம், நாதன்னா ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் எம்பெருமான், அந்த நாதனே யாசிக்கிறானாம் நவநீதத்தை, எனக்கு வெண்ணெய் கொடுன்னு கேட்கிறான் யாசித்தல். அணிவிருதாபரணம் திருவாபரணங்கள்லாம் மோதி உன்னோட ஒன்று உரசி அதனால வரக்கூடியதான சப்த துவனி, அதுல வெண்ணெய் அதுக்கு திருட போறான் இவனோ, இவனுடைய திருமேனி இந்த குழந்தையினுடைய திருமேனி முழுக்க ஆபரணங்கள், இவன் வெண்ணெய் திருட போகணும். அப்படி போகும் பொழுது திருவாபரணங்கள்லாம் உன்னோட ஒன்று உரசி சப்திக்கும், அப்ப திருடுற சமயத்துல இது சப்திக்க கூடாதாம். அப்படி போறானாம் மெதுவா. நிஜானி
நிசப்ததசாம் யயாச்சே பத்தாஞ்சலிர் பால விபூஷணானி. அப்ப நிசப்தமா இருக்கணுமா, அந்த ஆபரணங்கள்லாம் வெண்ணை திருடும் போது சப்திக்க கூடாது, ஆனா நாட்டியம் ஆடும்போது நிபத்ததாளம், அந்த தயிரினுடைய சப்தத்துக்கு தகுந்தாற் போல இதெல்லாம் ஆடணுமா. இப்படி நடன சேவை, அந்த நடன சேவையானது புரஸ்தார் ஆவிர்பவது, என் கண் முன்னாலே தோன்ற வேண்டும், எனக்கு அப்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த நவநீத நாட்டியத்தை நீ ஆடி காட்ட வேண்டும், அதை நான் கண்ணார பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. இப்படி பிரார்த்திச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். கந்தார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா, சிவதே ஸ்ரீ வராக மகாதீசிகாய நமா, சிவதே நிகமாந்த மகாதீசிகாய நமா, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.